குழந்தை விற்பனை விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட 7 பேருக்கும் தற்போது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 பேர் ஏற்கனவே 2 தருணங்களில் நாமக்கல் முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் அவர்கள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அப்போது ஏற்கனவே நிராகரிக்கப்பட்டிருந்தது. தற்போது 3வது முறையாக அவர்கள் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனு மீது இன்று நீதிபதி தன்னுடைய முடிவை அறிவித்திருக்கிறார். தற்போது அவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. ராசிபுரம் மட்டுமில்லாமல் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய பிறந்த குழந்தைகளை, பச்சிளங்குழந்தைகளை சட்டவிரோதமாக பலருக்கு விற்றது தொடர்பாக முன்னாள் அரசு மருத்துவமனையின் செவிலியர் உட்பட அவருக்கு உடந்தையாக இருந்ததாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர், அவருடைய கணவர் என்று மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் நாமக்கல் ரவி அவர்கள் இணைப்பில் இணைகிறார். அவருடன் பேசலாம். ரவி, தற்போது ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க, பின்னணி என்ன? தேவப்பிரியன், அதாவது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாகிய ராசிபுரம் பச்சில குழந்தைகள் வழக்கில் இதுவரையில் சிபிசிஐடி போலீசார் 9 பேரையும், மீதி கூடுதலாக 2 பேரையும், 11 பேர் இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்றனர். இது தொடர்பாக நேற்று ஜாமீன் கேட்டு, அதாவது முக்கிய குற்றவாளி அமுதவல்லி, அவருடைய கணவர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் முருகேசன், உதவி செவிலியர் சாந்தி ஆகியோர் வந்து 2வது முறையாக ஜாமீன் கேட்டனர். அதே போன்று இந்த வழக்கில் வந்து கருமுட்டை விற்பனை செய்த லீலா 3வது முறையாக ஜாமீன் கேட்டனர். அதே போன்று முதல் முறையாக, அதாவது ரேகா, பெங்களூரை சேர்ந்த ரேகா, அழகு நிறைய வைத்திருக்க ரேகா மற்றும் அமுதவல்லியுடைய சகோதரர் நேற்று முன்தினம் வந்து திருச்சியிலிருந்து எடுத்துகிட்டு வந்து கஸ்டடியில் வைக்கப்பட்டார். அவரும் ஜாமீன் கேட்டு, மொத்தமாக 7 பேர் ஜாமீன் கேட்டு நேற்று வந்து நாமக்கல் நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதி நாமக்கல் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் இன்று வந்து இளவலகன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில், அதாவது இவர்களுக்கு ஏற்கனவே இந்த வழக்கு சிபிசிஐடி இருப்பதாலும் நீதிமன்ற காவலில் இருப்பதாலும் இந்த 7 பேருடைய மனுவை ரத்து செய்து இவர்களுக்கு ஜாமீன் முடிய வழங்க முடியாது என்று நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேவப்பிரியன், இதுல ஒரு சிலர் ஏற்கனவே 3வது முறையாக ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறாங்க, ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு முறை ஜாமீன் விண்ணப்பிச்சிருக்காங்க. இதில் நீதிமன்றம் என்ன குறிப்பிட்டு ஏன் ஜாமீன் மறுத்திருக்கு? காவல்துறை தரப்பில் இது என்ன சொல்கிறாங்க? போதிய அளவுக்கு ஆதாரங்கள் கைப்பற்றியிருக்கா? தற்போது காவல்துறை தரப்பில் என்னென்ன மாதிரி ஆதாரங்கள் கைவசம் வச்சுருக்காங்க ரவி? கண்டிப்பாக அதாவது இந்த விருப்பமனு ஓய்வு பெற்ற செவிலியர் அமுதவல்லி உள்ளோர் முக்கிய குற்றவாளி இருப்பார். ஏற்கனவே இவர்களுடைய ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டது. இவர்கள் மேல்முறையீட்டுக்காக சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கலாம் செய்யலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் மேலும் இதே நீதிமன்றத்தில் இவர்கள் ஜாமீன் கேட்டனர். அதாவது இடைத்தரவுகள் முதல் முறையாக ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட ரேகா, அமுதவல்லியின் சகோதரர் நந்தகுமார் இருவரும் முதன்முறையாக பண்ணியிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் 5 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுத்து தாக்கல் நிலையில் அங்கு கிடைக்காத சூழ்நிலையினால் மீண்டும் அவருடைய வழக்கறிஞர் மூலமாக இங்கேயே மனு தாக்கல் செய்திருந்திருக்கிறார். அவருடைய மனு உள்ளிட்ட 7 பேருடைய மனுவும் தற்போது வந்து ரத்து செய்யப்பட்டு அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாது என்று கூறப்பட்டிருக்கிறது நீதிபதி மூலமாக. இந்த வழக்கில் முக்கியமான என்னவென்றால், இவர்கள் கருமுட்டை விற்றது, மேலும் இவர்களுடைய தொடர் பின்னணியில் யாராவது இருக்கிறார்கள் என்ற விவரங்களை சிபிசிஐ போலீசார் முழுமையாக சேகரித்து வைத்த நிலையால் இந்த வழக்கில் வேறு நீதிமன்றத்தின் மூலமாக ஜாமீன் பெற்றால் அவர்களுக்கு ஏதாவது வழக்கு திசை திருப்பப்படும் என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு நீதிபதி இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கார் என்று தெரிகிறது. தேவப்பிரியன், விரிவான தகவல்களுக்கு நன்றி ரவிக்குமார்.